வணக்கமேர்களே, 12 மணி செய்தி தொகுப்பினை வழங்குவதற்காக தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் கரும்புடன் போராட்டம் நடத்திய விவசாயிகள் கைது. கரும்புக்கான ஆதார விலையாக டன் ஒன்றிற்கு 4000 ரூபாயை வழங்கக் கோரி போராட்டம். தென்காசியில் மட்டுமே கேரள மருத்துவக் கழிவுகள் கொட்டப்படுவதாக தமிழ்நாடு அரசு பதில் மனு. உரிய நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னையில் மின் கம்பங்களில் கட்டப்பட்டு உள்ள கேபிள் வயர்களை 15 நாட்களில் அகற்ற வேண்டும். கேபிள் ஆபரேட்டர்களுக்கு மின்வாரியம் உத்தரவு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு வீதி வீதியாக பரப்புரை. தேமுதிக வேட்பாளருக்காக வாக்கு சேகரித்தார் எல் கே சுதீஷ். சென்னையை நோக்கி வரும் அரசு பேருந்துகளை இனி தாம்பரம் வழியாக இயக்கலாம். தாம்பரம், குரோம்பேட், வடபழனி செல்லும் பயணிகள் பயனடையும் வகையில் போக்குவரத்து துறை நடவடிக்கை. இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவர் சேத்தன் சர்மா ராஜினாமா. இந்திய வீரர்கள் ஊக்க மருந்து எடுத்துக் கொண்டதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் முடிவு. டெல்லி, மும்பையில் உள்ள ட்விட்டர் அலுவலகங்களை மூடினார் எலான் மஸ்க். பெங்களூருவில் உள்ள அலுவலகம் மட்டும் செயல்படும் என அறிவிப்பு. கர்நாடகாவிலும் ராமர் கோவில் கட்டப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. கோவில்கள் மடங்கள் கட்ட 1000 கோடி ஒதுக்கீடு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கூட்டுக் குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு. அதிவேகமாக வெளியேறிய தண்ணீரால் சாலைகள் சேதம். தங்கம் விலை மீண்டும் 42000 ரூபாய்க்கு குறைந்தது. ஒரே நாளில் சவரனுக்கு 240 ரூபாய் சரிவு. மாமல்லபுரம் அருகே வடநிமேலியில் வயதான தம்பதி கொலை. நகைகளை கொள்ளையடித்துச் சென்றவர்கள் குறித்து காவல்துறை விசாரணை. நீண்டகால விடுமுறை மற்றும் அடிக்கடி பள்ளிக்கு வராத ஆசிரியர்களின் விவரங்களை கேட்கும் தொடக்க கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு. இரண்டு நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கோவை, மதுரையில் உச்சகட்ட பாதுகாப்பு. திரிபுரா சட்டமன்ற தேர்தலில் பரப்புரை நேரம் முடிந்த பிறகு ட்விட்டரில் பிரச்சாரம். விளக்கம் கேட்டு பாஜக காங்கிரஸ் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். தேமுதிக தற்போதைக்கு யாருடனும் கூட்டணியில் இல்லை. News18க்கு அளித்த சிறப்பு பேட்டியில் எல் கே சுதீஷ் தகவல். மத்திய பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இருந்த சிக்கல் நீங்கியது. 10ஆம் வகுப்பு மதிப்பெண்களை குறிப்பிடுவதிலிருந்து விலக்கு என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு.